பெசிமர் ஐரோப்பாவில் தொழில் புரட்சி காலத்தில் இருந்த அற்புதமான கண்டுபிடிப்பாளர். தொழில்மயம் ஒட்டுமொத்த ஐரோப்பாவை புரட்டி போட்ட பொழுது இங்கிலாந்தில் இணையற்ற வேலைகளை இவர் செய்தார். நுரம்பர்க் எனும் இடத்தில் வெண்கலம் பொடியாக்கி பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருந்தது. அதை தயாரிக்கும் முறைகள் நேரம் எடுத்துக்கொண்டன. அந்த பொடியை பெற்று அதை மேலும் தரம் மேம்படுத்தி அதை எளிமையாக தயாரிக்கும் வழிமுறையை உருவாக்கினார் இவர். இதை மாற்று பொறியியல் என்று கொண்டாடினார்கள். இவர் வருவதற்கு முன்வரை வார்ப்பிரும்பு மற்றும் தேனிரும்பு எனும் இரண்டு வகைகளையே பாளங்கள் மற்றும் தண்டவாளங்கள் ஆகியவற்றில் பயன்படுத்தி கொண்டிருந்தார். இவை வலிமை குறைவாக இருந்ததால் அடிக்கடி விரிசல் ஏற்பட்டு செயல் இழந்து விபத்துக்களுக்கு வழிவகுத்தன. இவர் உருக்கப்பட்ட பன்றி இரும்பை ஆக்சிஜனை கொண்டு வெப்பப்படுத்தி அழுக்குகளை நீக்கி அதன் மூலம் எக்கை தயாரிக்கும் புகழ்பெற்ற பெசிமர் முறையை உருவாக்கினார். வலிமை மிகுந்த பாளங்கள், கட்டிடங்கள், தண்டவாளங்கள் உலகுக்கு கிடைத்தன. சர்க்கரையை எளிமையாக தயாரிக்கும் தொழிற்சாலை நடைமுறைகளை உருவாக்கினார். மொத்தம் 129 காப்புரிமைகள் இவர் வசம் இருந்தது. வார்ப்புகளின் மூலம் பல உருவங்களை ஒரே வடிவத்தில் தயாரிக்கும் முறையும் இவர் தந்ததுதான்.